அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு 2024 புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். எல்லா சிம்மராசி நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று. இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்கும் என்பதை நம்ம உண்மையா தெரிஞ்சுக்கிட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிடலாம். நம்ம ஆரம்பிக்கும் போது ஆஹா ஓஹோன்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில முடிக்கும் போது, இந்த வருஷத்தை முடிக்கும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், இவ்வளவு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன், இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள சிக்காம இருந்திருப்பேன், நிறைய தோல்விகளை அடையாம இருந்திருப்பேன், நிறைய பாதிப்புகளை அடையாம இருந்திருப்பேன் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். அதற்காக ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டுமே இந்த பதிவு. இப்ப பாருங்க, கோச்சார கிரகங்கள் போர்டில் எழுதி போட்டிருக்கேன். இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் உங்க 2024 பிறக்கிறதே சிம்ம ராசியில தான் பிறக்குது. ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி, இது வந்து கண்டக சனின்னு சொல்லுவாங்க. இது நன்மை தீமை ரெண்டுமே கலந்து கொடுக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. தீமையான விஷயம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன், அதை வந்து கவனமா இருந்தீங்கன்னா போதுமானது. அடுத்தது ராசிக்கு எட்டுல ராகு, ரெண்டாம் இடத்துல கேது, இதுவும் நன்மை தீமை ரெண்டுமே கலந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது உங்களுக்கு வந்து குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் முடிய உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறாரு. திரிகோணத்துல குரு சுபகிரகம் இருந்தா நல்லது, இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்தது பத்தாம் இடத்துக்கு குரு வராரு. எப்படினாக்க கேந்திரங்கள்ல குரு இருந்தா நன்மை தீமை ரெண்டும் சேர்ந்து செய்யும். நல்லா புரிஞ்சீங்க. மே மாசத்திலிருந்து குரு பகவான் பத்தாம் பாவகத்துக்கு வராரு. அது எந்த மாதிரியான தீமைகளை ஏற்படுத்தும், எந்த மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி நீங்க டெசிஷன் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கலாம். நிறைய பிரச்சனை வராது. பொது பலனாவே கூட நம்மளால ஜாதகம் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கும், அதாவது ஜாதகம் பார்த்த மாதிரியான உணர்வே உங்களுக்கு ஏற்படும். அதுதாங்க நான் சொல்ல வர்றது. குறிப்பா இந்த கண்டகச்சனி நல்ல விஷயம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும், திருமணமும் ஆயிடும். மறுமணத்திற்காக முயற்சி செய்றீங்கன்னாக்க மறுமணமும் ஆயிடும். அதே போல கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு கூட்டாளிகள் வருவாங்க. அந்த கூட்டாளிகள் வரும்போது நீங்க கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னா நிச்சயமா வேண்டான்றதுதான் என்னுடைய பதில். அடுத்தது உங்களுக்கு வந்து சந்திக்கக்கூடிய நபர்களால கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும் திருமண வாழ்க்கையில, அதாவது குறிப்பா வாழ்க்கை துணிவரால அல்லது கூட்டாளிகளால அல்லது நண்பர்களால சில கருத்து வேறுபாடுகள், அவர்களால சில மன உளைச்சல்கள். ஒரு நண்பர்கள் காட்டக்கூடிய வழியில போறது தப்பு கிடையாது, நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க, அது ஆய்ந்து அறிந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த விஷயத்துல. குறிப்பா ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு அசட் வாங்குறீங்க, அல்லது ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க நண்பர்கள்கிட்ட கருத்து கேட்கலாம், கருத்து கேட்டு செயல்படுறது நல்லது. சோ அந்த கருத்தை நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு நீங்க பல முறை ஆய்ந்தறிந்து செயல்படுத்துங்க. அவங்க சொல்றதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கடைசியில் அதுல ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சிங்களா, அப்போ தேவையற்ற பகையோ தேவையற்ற மனஸ்தாபங்களோ நண்பர்களோட வரும். அதை தான் நாங்க சொல்ல வரேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஓர் ஆயிரம் முறை யோசிக்கலாம், ஆனா வாங்கின பின்னாடி யோசிக்காதீங்க. அந்த மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்க நீங்க ஆயிரம் முறை ஜாதகம் பாருங்க, நிறைய பேர்கிட்ட பாருங்க, நிறைய ஜோதிடர்கிட்ட, ஒருத்தர்கிட்டயே பார்க்கணும்லாம் கிடையாது, நிறைய பேர்கிட்ட பார்க்கலாம். அதுல யார் நல்லா சொல்றாங்க, அதாவது எவ்வளவு பேர் வந்து எந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க என்பதை கருத்தில் கொண்டு நீங்க ஒரு முடிவெடுங்க. அதாவது ஜாதக பொருத்தன்றது கட்ட பொருத்தத்தை நான் சொல்றேன், அந்த கட்ட பொருத்தத்தை பார்த்து திருமணத்தை செஞ்சீங்கன்னாக்க ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி பெருசா கருத்து வேறுபாடு எல்லாம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். நம்ம திருமணத்துக்காக நிறைய செலவு பண்றோம், லட்சக்கணக்காக கூட செலவு பண்றோம், ஆனா ஜாதகம் பாக்குறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். ஒரு 100-200 கொடுத்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் பாத்துக்கிறாங்க சில பேர். சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆப் இருக்கு, அதுக்கே கூட அந்த ஆப்லயே போட்டு கூட ஓகே எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. நீங்க லவ்வே பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த லவ் மேரேஜுக்காக நீங்க ஜாதகம் பாக்குறது தப்பு கிடையாது. லவ் பண்ணிட்டு அதனால ஜாதகம் பார்க்க கூடாதுன்னா இல்ல, ஜாதகம் பாருங்க என்ன விஷயம் அதுல நெகட்டிவ்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லல, கல்யாணம் பண்ணீங்க, அதே பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க, இல்ல அதே நபரை கல்யாணம் பண்ணீங்க, பட் என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல நீங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து கவனமாக வாழ்க்கையை நகர்த்தும் போது சண்டை சச்சரவு இல்லாம பிரியாம இருப்பீங்க. அதுக்குதான் கேரக்டர் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாதக கட்டத்துல
ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம். திருமண வாழ்க்கை, திருமணம் அவங்களுக்கு ரெண்டு தாரமா ஒரு தாரமா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா தொடர்புகளாக ஏற்படுமா என்பதெல்லாம் நம்ம எதுல தெரிஞ்சுக்க முடியும்? நட்சத்திர பொருத்தத்துல தெரிஞ்சுக்க முடியாது, கட்ட பொருத்தத்துலதான் கட்டத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும். சோ அது மாதிரி பொறுமையா பார்த்து கல்யாணம் பண்றது நல்லது. சோ அதே போல அப்படி பண்ணாதவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்துல இப்படி வந்து திருமண பொருத்தம் இல்ல, ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு. சில பேருக்குலாம் வந்து சுத்த ஜாதகமாக இருக்கும், அவங்களுக்கு நல்ல வரனை ஆட்டோமேட்டிக்காவே அமைஞ்சிருக்கும், பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொடுப்பனையா இருக்கும் அது. சில பேருக்குலாம் வந்து அவங்க ஜாதகத்திலேயே ஒரு தோஷம் இருக்கும், கலசர தோஷம், தார தோஷம்லாம் ரொம்ப கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கண்டகச்சனி காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பிரிந்திருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ எந்த வகையில் அது பிரிவுகள் ஏற்படும்னா தொழில் ரீதியாக கூட பிரிவு இருக்கும், அது வந்து தோஷமே இல்லை, தசாபுக்தி சரியில்லை, ஆனால் நடப்பு தசாபக்தி கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே சரியில்லை, கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னாக்க அவங்க தொழில் ரீதியாக கூட பிரிஞ்சிருப்பாங்க. அதுதாங்க நான் சொல்ல வர வேண்டிய விஷயம். அதாவது தோஷம் இருந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது நிரந்தர பிரிவா போயிடும். தோஷம் இல்லாம பிரிவுறாங்க அப்படின்னாக்க ஏதோ ஒரு காரணத்தினால வேற ஒரு கண்ட்ரில அவரும் இவங்க இன்னொரு கண்ட்ரிலையும் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை, அல்லது தொழில் ரீதியா ஒரு கேப் இருக்க மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும், அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும்ன்ற ஏழாமிடத்துல சனி ஏதோ ஒரு வகையில பிரிவுகளை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்குள் தற்காலிக பிரிவாக போகும். அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க கூட்டு தொழிலை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா லாஸ் ஆகும், கொடுக்கல் வாங்கல நஷ்டமாகும். நீங்க யார்கிட்டயாவது பணம் நம்பி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அல்லது வட்டிக்கு விடுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வட்டியும் வராது அசலும் வராத மாதிரி ஒரு மன உளைச்சலை அவங்க கொடுப்பாங்க. அதனால கவனமா இருங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட், ஜுவல்லரியில வாங்கி போடுங்க, கண்டிப்பா ஜுவல்லரியில ஏறிக்கிட்டே தான் இருக்கு, அதுல வாங்கலாம். அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, லேண்ட் அசெட் அந்த மாதிரி வாங்குங்க, அது வந்து என்னைக்கு நாளும் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா அது வந்து ஏறிதான் தீரும், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சோ ஒரு அவசரத்துக்காக ஒருத்தர் நண்பர் கேட்கிறாருன்னா உதவி செய்யலாம், தப்பு கிடையாது. மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ராகு கேது பொறுத்தவரையிலும் பணத்தை ஏதோ ஒரு வகையில கொடுப்பாருங்க. வேலை விஷயத்தை எடுத்துக்கிட்டாக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன், இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக பணியாளர்கள் வந்து உங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்க, அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு வந்து ஈவன் கவர்மெண்ட் ஜாப்லயே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சக பணியாளர்களால அல்லது மேலதிகாரிகளால உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் சில தொந்தரவுகளும் இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்ப ஏற்படும் அப்படின்னாக்க ஏப்ரல் மாசம் வரலும் பெருசா உங்களுக்கு பாதிப்பு வராது. குரு பகவானை பொறுத்தவரை ஒன்பதாம் பாவகத்துல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாரு. பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது பத்தில் குரு தனித்த குரு நின்றால் என்ன ஆகும், ஒரு தொழில அன்சாட்டிஸ்பேக்ஷன் ஏற்படும், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை ஏற்படும், அப்போ ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்துவாரு. ஒரு இடமாற்றம் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஈவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா கூட ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, மே மாசத்துல இருந்து சொல்றேன் நான். அதே போல வந்து பிரைவேட் ஜாப்ல இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல ஒரு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு அல்லது வேற கம்பெனி மாறுறதுக்கு அல்லது ஊர் மாற்றம் ஆகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. அதனால அந்த மாற்றத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏப்ரலுக்குள்ளேயே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை சர்ச் பண்ணி நீங்க கிளம்புறது கூட நல்லது. குறிப்பா சொல்ல போனா அப்படி சப்போஸ் அன்சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு, ஜாப் மாறணும்னு ஒரு சிந்தனை இருக்கு, அல்லது ஊர் மாறணும்னு ஒரு சிந்தனை இருக்குன்னா நீங்க ஏப்ரல்லயே நீங்க வந்து ஜாப் சர்ச் பண்றது நல்லது. அதுதான் முக்கியமான விஷயம். வேலை பொறுத்தவரை ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானோருக்கு இருக்கு. உங்க சுய ஜாதகத்தின்படி ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி இந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னாக அது மிக சிறந்த மாற்றமாகவே கூட நல்ல மாற்றமாகவே அமைஞ்சிடும். சப்போஸ் நீங்க வெளியில போற மாதிரி இருந்தா ஃபேமிலியும் கூப்பிட்டு போயிடுங்க, அது பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம். சோ அடுத்தது வந்து சொல்ல போனாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது, இந்த ராகு எட்டாம் இடத்துலயும் கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதே போல யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்கன்னா அது காப்பாற்ற முடியாம போகும். குறிப்பா வார்த்தைகள்ல தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், குறிப்பா அது ஒர்க் பண்ற இடத்துலதான். உங்களுடைய சுப்பீரியாரிட்டி பவர் அங்க காட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை போகும், அல்லது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகி டென்ஷன் ஆவீங்க. அதனால முடிந்த அளவுக்கு பாசிவாகவே இருக்கிற மாதிரியே கொஞ்சம் காட்டுங்க. அதுவும் வந்து மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் வரும், அதுதான் அங்க முக்கியமானது. அதனால அதிகமா பேசாம மௌனமா இருக்கிறது கூட பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க பணம் ஏதோ ஒரு வகையில வரும். இந்த ராகுக்கேது வந்து ரெண்டு எட்டுல இருக்குனாக பாசிட்டிவ் என்னன்னாக்க பணம் ஏதோ ஒரு வகையில, கடன் கூட வாங்கி கையில வைப்பீங்க,
கடன் அதுக்குன்னு அதிகமா வாங்கினீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய டென்ஷனுக்கு உருவாக்கும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். கடன் வாங்கி ஒரு அகலக்கால் வச்சு தொழில பிசினஸ் விரிவு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா அதை தவிர்த்துருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் அது பெரிய அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்துரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் வியாபாரம் நல்லாவே ஆகும். ஒரு தொடர்புகள்லாம் வெளியில இருந்து நிறைய சொந்த ஊர்ல பண்றீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டுல இருந்து எல்லாம் கூட பல தொடர்புகள் உங்களுக்கு வரும். அந்த தொடர்புகளால பிசினஸ் வந்து நல்லாவே பண்ணுவீங்க. குறிப்பா அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னாக்க அவர்களுக்கெல்லாம் வந்து கூடுதலாகவே பணம் வரும். கமிஷன் தொடர்பான தொழில்கள் இதெல்லாம் செய்யறீங்கன்னா கூடுதலான வருமானம் கண்டிப்பாக வரும். அதே போல ஆடை ஆபரணம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதலான வருமானம் வரும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், பேங்கிங் இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கும், நிதி சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதலான வருமானம் வரும். அதனால இந்த காலகட்டத்தை 2024 பொறுத்தவரையிலும் தொழில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனோ அல்லது ஒரு இடமாற்ற சிந்தனையோ இருக்கும், ஆனாலும் வருமானம் வரும். இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணுபவர்களுக்கு மே மாசம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்ப மாறி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வீடு மாற்றமோ ஒரு இடமாற்றமோ அல்லது மனை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக மே மாசத்துல ஏற்படும். புதிய வாய்ப்புகள் ஓரளவுக்கு உங்க ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நல்ல இடமாவே உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதுதான் 2024 ஷார்ட்டா சொல்லணும்னாக. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். ஆல்ரெடி நீங்க மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாக்க சில சின்ன சண்டைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னாக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதே போல உங்களுக்கு ரொம்பவும் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்குன்னாக்க உங்க சுய ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்கு பொருத்தமான ஒரு பரிகாரம் செய்யுங்க. கண்டிப்பாக இறைவனுடைய அருள் இருக்கும்போது பெரிய பிரச்சனை வந்தாலையும், அதாவது தலைக்கு வரக்கூடிய தலப்பாகையோடு போகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் அது பரிகாரம் அந்த இறை வழிபாடு என்பது உதவக்கூடியதாகவே இருக்கும். மொத்தத்தில் 2024 எப்படிதான் இருக்கும் அப்படின்னாக்க, அதாவது நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த தீமையை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நன்மையே தான். நான் சொன்ன மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் மௌனமாகவே இருக்கீங்க, வாட் இஸ் வாட்ன்ற லெவல்ல மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க எதுவும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட நீங்க எந்த குறையும் சொல்லாம இருந்துட்டீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே போல திருமண வாழ்க்கையில ஒய்ஃப் என்னதான் சொன்னாலையும் அல்லது கணவன் என்னதான் சொன்னாலையும் நம்ம கணவன் தானே, நம்ம ஒய்ஃப் தானேன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நண்பர்கள் உறவுகள் அவங்க எல்லாம் கொஞ்சம் நச்சரிப்பாங்க, அவங்க கிட்டலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவே இருக்கும் இந்த 2024. இவ்வளோதாங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.